முல்லைத்தீவில் அலம்பில் பகுதியில் வெளிநாட்டிலிருந்து வந்த தாத்தா முறையான ஒருவர் திருமணமான பெண்ணை காரில் கடத்த முற்பட்ட சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாரால் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியொன்றைச் சேர்ந்த 23 வயதான இளம்பெண் ஒருவருக்கு சில மாதங்களின் முன்னர் திருமணம் நடந்தது. சிறிது காலத்தில் குடும்பத்துக்குள் தகராறு ஏற்பட்டது. தனது 23 வயதான மனைவிக்கும் மனைவியின் நெருங்கிய உறவினரான 63 வயதான தாத்தா முறையான நபருக்கும் இடையில் காதல் தொடர்பு உள்ளது என்று கணவன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார். சுமார் ஒரு மாதத்தின் முன்பாக அவர் முறைப்பாடு செய்திருந்தார். கனடாவில் வசித்த அந்த முதியவர் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவின் பெரித்தூர் பகுதியில் வசிப்பவர். முறைப்பாடு கமைய போலீசார் அந்த இளம்பெண்ணை அழைத்து விசாரித்த போது 63 வயதான காதலன் உடனேயே வாழ விரும்புகின்றேன் என்று தெரிவித்தார். அதிர்ச்சியடைந்த போலீசார் அந்த பெண்ணுக்கு அறிவுரை கூறி பெற்றோருடன் அனுப்பி வைத்துள்ளனர். அதன் பின்னர் கடந்த ஒரு மாதமாக வெளித்தொடர்புகள் இல்லாமல் அந்த பெண் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்தார் என்று கூறப்படுகின்றது. இருந்தும் அந்த பெண்ணுக்கு தாத்தா நகைகள் பணம் என பல உதவிகளை செய்துள்ளார் என்று தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி இரவு அந்த பெண்ணை கடத்தி செல்ல முயன்றனர் என்று தெரிவித்து வாகனம் ஒன்றை சேதமாக்கிய பெண்ணின் உறவினர்கள் வாகன சாரதியையும் நயப்படைத்தனர். கனடா தாத்தாவின் ஏற்பாட்டில் பிரித்தொருவர் வாகனத்தில் வந்து அந்த பெண்ணை ஏற்றிச் செல்ல முற்பட்டார் என்று பெண்ணின் உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான நபர் வாடகைக்கு பெறப்பட்ட வாகனம் ஒன்றை செலுத்தி வந்தவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுக்கு இலக்கான வாகன சாரதியின் தாக்குதல் நடத்திய பெண்ணின் சகோதரர்கள் இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டனர். அவர்களை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. யாழ்ப்பாண மாவட்டத்தின் முக்கியமான இடங்களில் ராணுவ காவலர்கள் அமைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனையை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று யாழ்ப்பாண ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் சந்திர விஜய சுந்தர் தெரிவித்துள்ளார். வீதியில் பயணிப்போர் இந்த சோதனை சாவடிகளில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனை செய்வோர் போதைப்பொருள் பயன்படுத்துவோர் தொடர்பில் தகவல் தெரிந்தால் பொதுமக்கள் அருகில் உள்ள ராணுவ முகாமில் தகவல் தெரிவிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அகதிகளை ஏற்றி சென்ற கப்பல் ஒன்று பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமுக்கு இடையே கடலில் மூழ்கும் நிலையில் தத்தளிக்கின்றது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான குரல் பதிவு ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள நிலையில் இலங்கை கடற்படை உடனடி ஆய்வு ஒன்றை ஆரம்பித்துள்ளது என்று கூறப்படுகின்றது. அந்த கப்பலில் இலங்கை அகதிகள் 306 பேர் உள்ளனர் என்றும் பெண்கள் குழந்தைகளும் அந்த கப்பலில் உள்ளனர் என்றும் அந்த குரல் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் கடுங்காற்றில் சிக்கி சேதமடைந்து கப்பலின் அடித்தளத்தில் நேர்வு ஆரம்பித்துள்ளது என்றும் அதை வெளியேற்றியவாறு கப்பலில் உள்ளவர்கள் தத்தளிக்கின்றனர் என்றும் அந்த குரல் பதிவில் பேசுபவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் 4 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. சுவிஸ் குடியுரிமை பெற விரும்புவோர் அவற்றில் ஒன்றிலாவது மொழிப்புலமை பெற்றிருப்பதை நிரூபித்தாக வேண்டும். சுவிஸ் குடியுரிமை பெற விரும்புவோர் சுவிட்சர்லாந்தின் தேசிய மொழிகளில் ஒன்றிலாவது மொழிப்புலமை பெற்றிருப்பதை நிரூபித்தாக வேண்டும். சுவிட்சர்லாந்தில் 4 மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஜேர்மன் மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழி மற்றும் ரொமாஸ்ட் மொழிகளே தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை உள்ளூர் மட்டத்தில் பேசும் மொழியையும் அறிந்து வைத்திருப்பது அவசியமாகும். உள்ளூர் மொழி மற்றவர்களுடன் ஒருங்கிணைந்து வாழ்வதற்கு அத்தியாவசியம் என்பதாலேயே குடியுரிமை வழங்கும்படியில் மொழிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பது தெரிவிக்கப்படுகின்றது.